ரெண்டு வருஷமா உடைச்சி மூன்றரை வருஷமா உடைச்சி அப்படியே செய்யப்படாம கிடக்கு. இதனால இந்த பாதையில அட்டன் போக முடியாம இருக்கு, போக்குவரத்து செய்ய முடியாம இருக்கு, கர்ப்பிணி தாய்மார்கள் கிளங்கன் வைத்தியசாலைக்கு செல்ல முடியாம இருக்குது, பெரிய கஷ்டமா இருக்குது. இந்த பாதையை கட்டாயம் அரசாங்கம் செஞ்சு தரும்படி கேட்டுக்கொள்வோம். நிலையில் இருப்பதன் காரணத்தால இந்த பாதையில் பிரயாணம் செய்கின்ற எல்லா மக்களும் சொல்ல முடியாத துயரங்களை சந்திக்கின்றார்கள். அது பாடசாலை பிள்ளைகளாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், அதே போல நோயாளிகளாக இருக்கலாம், அதே போல ஏனைய தேவைகளுக்காக ஹட்டனுக்கு செல்ல வேண்டிய மக்களாக இருக்கலாம். எல்லாருமே சிறுவர் முதல் பெரியோர் வரை அனைவருமே சொல்ல முடியாத துயரங்களை சந்திக்கின்ற ஒரு நிலையாக இருக்கின்றது. எனவே இதன் காரணமாக இந்த பாதையை மிகவும் குறுகிய காலத்தில் எங்களுக்கு செய்து தரும்படி பொறுப்பான அதிகாரிகளிடம் நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நோடு வரையான 17 கிலோமீட்டர் இந்த பாதையை வந்து செப்பனிடுவதற்காக 3 வருடங்களுக்கு மேலாக, சாதாரணமாக வந்து பார்க்கணும்னா நாங்கள் ஹெட்டன்ல இருந்து கொழும்புற ரோட கூட 94ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து 1 மாத காலத்துக்குள்ள முடிச்சாங்க. இப்ப இதை வந்து நாங்க வந்து புகவந்தலாவையிலிருந்து இங்க போறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் கண்ட்ராக்ட்ல இருந்தாலும் இன்னைக்கு 3.5 வருஷங்கள் ஆகுது. அந்த வீரசூரிய பிரதர்ஸ் அவங்க எடுத்த இந்த வேலை திட்டத்தை வந்து சரியாக முறையில நடைமுறைப்படுத்தல. இதுக்கான ஒப்பந்த அடிப்படை வந்து தனியாருக்கு கொடுத்ததால ஆர்டிஏ வந்து இந்த வேலையை வந்து பாரெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இங்கிருந்து போற பாடசாலை மாணவர்களா இருக்கட்டும், இல்லாட்டி நோயாளிகளா இருக்கட்டும், அல்லது வேற தொழிலுக்கு போறவங்களா இருக்கட்டும், ஒரு குறுகிய குறிப்பிட்ட நேரத்தில் போக முடியாம இருக்குது. அதே மாதிரி நிறைய பஸ் வந்து 2 நாளைக்கு ஒருக்கோ 3 நாளைக்கு ஒருக்கோ உடஞ்சி இந்த ரோட்ல ஓடுற இந்த டைமுக்கு போகக்கூடிய பஸ்கள் வந்து இருக்குது. சாதாரணமா 50 நிமிஷத்துல போகக்கூடிய பஸ்கள் வந்து இன்னைக்கு 2 மணித்தியாலும் பயணம் செய்யறாங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நோயாளிகள் வந்து நிறைய பேர் நினைக்கிறேன் இந்த வாரத்துல மட்டும் ஒரு 3-4 பேர் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வைத்தியசாலைக்கு கொண்டு போக முடியாம ஹார்ட் அட்டாக்ல இருந்திருக்காங்க. இப்ப இதுக்கு காரணம் வந்து என்னன்னு சொன்னா இந்த பாதை வந்து மிக குறுகிய காலத்துல புனரமைத்து தரும்படி கேட்டுக்கொள்றோம். அதே மாதிரி இந்த நிறைய அரசியல்வாதிகள் வந்து வாக்குறுதி அளிச்சிருந்தாங்க, நாங்க உடனடியா நாங்க இதை செய்யறோம், நாங்கத்தான் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த சொன்னவங்க இதுக்கு பொறுப்பேற்று
எல்லாரும் இங்க வந்து நான் நினைக்கிறேன் சர்வகட்சி அரசாங்கம் ஒன்று அமைக்கிறதுக்கு முன்னெடுத்திருக்காங்க. அப்ப மலையகத்தை சார்ந்த சகல அரசியல்வாதிகளும் ஒரு அணியில தான் நீங்க பயணிக்கிறீங்க. மக்களோட தேவையை கருதி இந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும். அப்படி செஞ்சு கொடுக்காம எதிர்வரும் காலங்களில் வாக்குறுதிகள் அளித்தோ இல்லாட்டி வாக்கு கேட்கவும் இந்த பக்கம் வரவேணான்னு சொல்லி நாங்க தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு தெரியும் புவன்தலால இருந்து நோட் போறதுக்கு இடையில இருக்கக்கூடிய பாதையில சிக்கல் எங்களுக்கு தெரியும். எல்லா விதத்திலையும் பிரச்சனை இருக்கு. முதலாவது விஷயம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் சரியான முறையில பாதை அமையாத காரணத்தினால பிள்ளைகள் ஸ்கூலுக்கு வர்றது போறது, அதே மாதிரி நோயாளிகளை அவங்களோட வைத்தியசாலையை கொண்டு போறது கஷ்டமா இருக்கு. எனவே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வது என்னன்னு சொன்னா, எங்களுக்கு அவசரமாக இந்த பாதைகளை நல்ல முறையில செஞ்சு தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்வோம். சொட்டு